ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் போதை விற்பனை அதிகமாயிருக்கு, கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடத்தில் போதை விற்பனை அதிகமாயிருக்கு. யாரால் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஆர்எஸ்எஸ் ஓபன் அஜெண்டா. ஏன் தன்னுடைய சொந்த மக்களை போதைக்கு அடிமைப்படுத்த சொல்றாங்க? போதைக்கு அடிமையானால் பெண்களை நிர்வாணப்படுத்த சொல்லுவார்கள், செய்வார்கள். போதைக்கு அடிமையானால் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய சொல்லுவாங்க, செய்வாங்க. இல்ல, மதிவதனிலாம் வந்து எத்தனை வருஷமா வந்து இங்க வந்து இந்த திராவிடியன் ஐடியாலஜி, திக்க ஐடியாலஜியில் இருக்காங்கறத பாருங்க. ஒரு டிவி ஷோல கேனத்தனமா ஏழரையா பேசுது அந்த பொண்ணு, அது வந்து வைரல் ஆகுது. உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நீங்க கருப்பு சட்டை போட வச்சு இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள இதை உடனே அப்படியே ஃபேமஸ் ஆகுறாங்க. அந்த பொண்ணு பேசுறதுக்குள்ள பாருங்க, டேட்டா இல்லாம பொய்யா பேசுறது. இதுவே ஏற்கனவே என்ன சொல்லுது, தமிழகத்துல இருக்க நூலகங்கள் வந்து 4000 மேல, ஆனா தமிழகத்துல டாஸ்மார்க் எத்தனை இருக்கு? 500 இருக்குங்குது. தமிழகத்துல டாஸ்மார்க் 500 தான் இருக்கா? இது கண்ணு கண்ணை திறந்து வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்குதா? இது யாருக்கு இதுக்கு தெரியுமா இல்ல? எப்ப இந்த மாதிரி பேசுறதுலாம் எப்படி இருக்கு இந்த பொண்ணு? இது பேசுறது ஃபுல்லா போய் ஸ்டேஜ்ல ஏறி நின்று பாப்பாங்க. நீ என்ன பாப்பான்னு எதுக்கு சொல்ற? ஜாதியோட பேரை சொல்லி சொன்னாலே தப்பு தானே? என்ன சமூக நீதி உனக்கு அது? சமூக நீதினா அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து தட்டு மக்களுக்குமான நியாய நீதிங்கிறதானே? அப்ப நீ பாப்பாங்கிற ஒரு ஜாதி மக்களை மட்டும் நீ வந்து கேவலமா பேசுவியா? நீ என்ன பாப்பானுக்கு வந்து எவ்வளவு இட ஒதுக்கிட்டு இருக்கு? நீங்க எவ்வளவு மார்க் எடுத்து உள்ள வரீங்க? பாப்பா எவ்வளவு இடம் மார்க் எடுத்து உள்ள வரான்? ஏன் நீங்க என்ன பாப்பான் பாப்பான் பாப்பான்னு ஒரு 3% இருக்கவங்க பூணூல பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? நீங்க இத்தனை வருஷமா நீங்க என்ன அவங்கள பத்தி பயந்துட்டு இருக்கீங்க? என்ன உங்களோட ஐடியாலஜி, என்ன சித்தாந்தம்? அடுத்து இவங்க சொல்றாங்க ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் தான் வந்து இங்க வந்து இந்த போதையெல்லாம் இது பண்ண. எவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான பேச்சு அப்படிங்கிறது பாக்குற மக்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் தான் இங்க அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல தமிழக அரசு நடத்திக்கிட்டு இருக்கு டாஸ்மாக் எடுத்து. இங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் எவ்வளவு அதிகமாயிருக்கு. கஞ்சா மெத்து இப்படி தெருவுக்கு தெரு புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மதிவதனிக்கு கண்ணு தரலையா? மதிவதனி கண்ணை திறந்து யார கேட்கணும்? இந்த திமுக அரசுல ஏன் வந்து இவ்வளவு போதைப் பொருள் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரியலையா? இந்த அம்மா வந்து பெண்கள் அப்பதான் நிர்வாணப்படுத்தினா எந்த ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து பெண்களை வந்து இது பண்ணாங்கன்னு சொன்னா, ஆர்எஸ்எஸ் கொள்கை என்ன? ஆர்எஸ்எஸ் அப்படின்னாலே அதுக்கு பேர் இரண்டாம் ராணுவம், கட்டுக்கோப்பா இருக்கிறது அப்படிங்கறது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ல சொல்லி கொடுக்கறதே என்ன? உன்னோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும், யோகா பண்ணணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுதான் ஆர்எஸ்எஸ் ஓட சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ் காரங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருப்பாங்க. அவங்க சின்ன இளைஞர்களை, சின்ன வயசு பசங்களே நீங்க கொண்டு விட்டீங்கன்னா அவங்க சொல்றதே ஸ்மோக்கிங், எந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது, எந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் நீங்க அடிமையா இருக்கக்கூடாது அப்படிங்கறத ஆர்எஸ்எஸ் ஓட சித்தாந்தமே. நீங்க எதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கண்மூடித்தனமா இந்த அம்மா வந்து ஆர்எஸ்எஸ் வந்து சொல்லுதுன்னா, அப்ப இது எப்பேற்பட்ட ஒரு வெறுப்பு பேச்சு! இவங்க எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னும் சொல்ல போனா ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல ஒரு செருப்பு கழட்டி போடுறத பார்த்தா கூட இவங்க எல்லாம் அந்த இதுக்கு வரமாட்டாங்க. செருப்பு கூட பாத்தீங்கன்னா ஆர்டரா வரிசையா தான் கழட்டி போட்டு வச்சிருப்பாங்க. டிசிப்ளின், டைம், பங்க்சுவாலிட்டி இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் நீ கத்துக்கணும். அப்படி இருக்கப்ப இந்த அம்மா எதுக்காக போதைப் பொருளை வந்து நீ ஆர்எஸ்எஸ் ஓட சேர்த்து சொல்ற? நீ இன்னொன்னு, இந்த அம்மா அடுத்தது சொல்லுது, பெண்களை வந்து நிர்வாணப்படுத்த சொன்னா நிர்வாணப்படுத்துவாங்க. யார் சொல்லுது இந்த அம்மா? டாபிக்க மாத்தி பேசுது. இந்த பிரான்ஸ் தமிழச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்துல வந்து எந்த அளவுக்கு வீடியோ கால்ல கூப்பிட்டுட்டு பெண்களை நிர்வாணப்படுத்துறது, பெண்களை வந்து செக்ஸுவலா அபியூஸ் பண்றது, அதுக்கப்புறம் இந்த திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லி நீ ஒரு புருஷன் கூட தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, உனக்கு பிடிச்சவன் எவன் கூட வேணாலும் போலாம், அது உன்னோட உரிமைன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுங்களை எவ்வளவு மென்டல் டார்ச்சர் ஆக்குறானுங்க. கோர்ட்டுக்கு போனா கூட எந்த அளவுக்கு மிரட்டல் கொடுக்குறாங்கிறத அந்த அம்மா ஒவ்வொரு தடவையும் டிவியில டிபேட் போட்டு அந்த அம்மா பண்றாங்க, ட்விட்டர்லயும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பதில் சில தைரியம் இருக்கு அந்த மதிவதனிக்கு. அவங்க கையில வீடியோ ரெக்கார்டோட வச்சிருக்காங்க. யாரை பார்த்து பெண்களை வந்து நிர்வாணப்படுத்துறதுன்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து பேசுது? திராவிடர் கழகத்துல என்னைக்கு வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அதே இந்த கொளத்தூர் மணி அவர்களோட கேஸ்ல தாமரை அவர்கள் ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தாங்களா இல்லையா, ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டு என்னடா அதுக்கு இதுன்னு கேட்டா அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் அமௌண்ட், என்னது அமௌண்ட், அது எப்படி கட்டிக்கலாம்? இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிக்கலாம். எப்படி இந்த கிராமத்துல எல்லாம் ஒரு பொண்ணை கடத்திட்டியா 200 ஃபைனை கட்டிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி. இவங்க எல்லாம் என்ன முற்போக்குவாதிகள்? பெண்ணியை பத்தி பேசுறவங்களுக்கு எல்லாம் என்ன யோகிதை இருக்கு? இவ்வளவு பேசுற மதிவதனி இருக்காங்களா தீக்கால? இது வரைக்கும் பெண் தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்ல சொல்லுங்க. இதே வீரமணி வந்து இது மேடை ஏறி தாலி எறுப்பு திருவிழான்னு சொல்லி பண்றாருல, இவங்க குடும்பத்துல இருக்கவங்களா தாலி இல்லாம இருக்காங்களா? பெண்களை பத்தி பேச இவங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு ஆர்எஸ்எஸ்ல? முதல்ல இதே மாதிரி அந்த அம்மா சொல்லுது, திராவிட இயக்கங்கள் திமுக மாதிரி வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது யாருமே கிடையாது அப்படிங்குது இந்த அம்மா. இது என்ன வரலாறு கடமத்தை படிச்சு தொலைச்சதுன்னு தெரியல. சட்டசபையில வந்து வரல இவர் பேசுறாரு கருணாநிதி அவர்கள்,
அவங்களுக்கு எத்தாப்புல அந்த அம்மா கேட்கறாங்க, ஏன் திராவிடம் திராவிடங்கிறீங்க, திராவிடம்னா என்னதாப்பா இது, எத்தனை வருஷமா இதே கேள்வி தான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம், என்னதான் திராவிடம் சொல்லி தொடங்கி அவங்க திராவிட மாடல்லாம் என்னன்னு. அதுக்கு கருணாநிதி ஒரு பதில் சொல்றாரு, கேவலமான தெருவுல குடிச்சு உளுந்து கிடக்குறா பாருங்க, அவங்க கூட ஒரு பெண்ணை பார்த்து சொல்ல மாட்டான். அவர் சொல்றாரு கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கினால் என்னன்ற தெரியுன்றாரு. அப்போ உடனே கடும் அமளி, எப்படி சொல்லணும், உடனே இவர் என்ன சொல்றாரு, நான் ஃபைல சொன்னேன், ஃபைலோட நாடாவை அவுத்து அந்த பாவாடைங்கிற அந்த இதை திருப்புனா தெரியும்னு. இந்த மாதிரி கேவலமான பேச்சு பேசுற நீங்க தான் பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறவங்களா? இந்திரா காந்தி அவர்களை வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வரப்போ அவங்கள வந்து கல்ல வச்சு அடிச்சு, திமுக இருக்கிறவங்க கல்ல அடிச்சு அடிக்கிறீங்க, அடிச்சு அந்த அம்மாவுக்கு மண்டல இருந்து ரத்தம் ஊத்துது. அப்ப வந்து ஏன் இந்த அம்மா வந்து இப்படி ரத்த காயத்தோட நிக்கிறாங்க, இப்படி ரத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த அம்மா மாதவிடாய் ஆயிருப்பாங்க. எவ்வளவு கண்ணியமான பேச்சுங்க இந்த மாதிரிலாம், யாராவது கண்ணியமா பேச நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு பிரதமரை போய் பாக்குறாங்க அப்படின்னா, அவரோ கணவன் இல்லாதவர், இவரோ மனைவி இல்லாதவர், அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இது எவ்வளவு கௌரவமான பேச்சு! இந்த மாதிரி எல்லாம் கௌரவமா பேசினா நீங்க எல்லாம் போய் உட்காந்துருவீங்களா உங்க முன்னாடி? கேடு கட்டத்தனமா இந்த மாதிரிலாம் நீங்க பேசிட்டு தெரியுறவங்க, பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்தணும், கொச்சியா பேசணும், உங்க கட்சியில பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க, என் இடுப்பை கிள்ளிட்டான்னு சொல்லி ரோட்ல வந்து உட்காந்து ஒரு அம்மா பிரச்சனை பண்ணுச்சு, பெண்களுக்கு உட்கார சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனை, இன்னைய வரைக்கும் இந்த கவுன்சிலர்கள்லாம் எவ்வளவு பிரச்சனை, எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு மரியாதையே கிடையாதுங்க, எனக்கு வந்து உட்கார சேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கவுன்சிலர்கள் பெண்கள் இது பண்றாங்க. பெண்ணை ஒரு அம்மா குட்டியாமா நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஒருத்தர். என்ன ஒரு பெண் காவலரை உங்களோட மேடையில வச்சு, கனிமொழி அவங்க இருக்கிற மேடையில வச்சு பெண் காவலருக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாங்க, என்ன அது வரைக்கும் இதுல நடவடிக்கை எடுத்தீங்க? திராவிட இயக்கத்துல பெண்களுக்கு தான் இதுக்குன்னு சொல்றதுக்கு என்ன யோகிதா இருக்கு? RSS பொறுத்த வரைக்கும் பெண்களை வந்து தெய்வமா கும்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, வீட்டுல இருக்க பெண் குழந்தைகள் வந்து சக்தி வடிவம்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த பாரத தேசமே ஒரு சக்தி வடிவம் தான், தெய்வ வடிவம் தான், உன்னோட தேசத்தை போடணும், வீட்டுல இருக்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், முன்னோர்கள் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதான் RSS ஓடது. எதையுமே படிக்காம அறவே காடு மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு RSS தான் குடிக்க வைக்குதுன்னா, அப்ப திமுக இருக்கவங்களாம் என்ன பண்றாங்க? இந்த வீசி கால மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு பண்ணாங்க, மது ஒழிப்பு மாநாடுக்கு எல்லாரும் ஃபுல் போதையில வந்து நிக்கிறாங்க. என்ன மது ஒழிப்பு மாநாடு? அப்போ நீங்க வந்து இதை பத்தி பேச என்ன யோகிதா இருக்கு உங்களுக்கு? அந்த மது ஒழிப்பு மாநாடு ஒரு பெண் காவலரை எப்படி ஹராஸ் பண்ணாங்க பாருங்க, புடிச்சு தள்ளுறது, இழுத்துட்டே போறது, புடிச்சு தள்ளி விடுறது, பெண்கள் இருக்க கேபின்ல ஏறி குதிச்சு வந்து பெண்கள் அதை புடிச்சு தள்ளி விடுறது, என்ன இந்த அம்மாவுக்கு கண்ணு தரலையா அதெல்லாம்? அப்போ இந்த மதிவேதினி மாதிரியான ஆட்கள் எல்லாம் என்னன்னா, ஒரே அஜெண்டா, குடுக்கற காசுக்கு மேல கூவுறாங்க அவ்வளவுதான். காசை வாங்க, நம்ம குடுக்கற காசுக்கு நம்ம வந்து வேலை பார்ப்போம் இல்லாம குடுக்கற காசுக்கு மேல கூவிட்டு இருக்குதம்மா. அதோட விளைவு தான் இந்த மாதிரி, இதை வந்து திமுக காரங்களே தெரிச்சிருப்பாங்க, என்னடா இது போதை பொருளுக்காரன்னா RSS, அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையாடா அப்படின்னு. இது வரைக்கும் திமுக காரங்களே கூட அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் RSS காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி பேசுறாங்கன்னா, அப்ப இவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னா, இங்க மக்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சு பாக்கணும், இதுக்கு முன்னாடி இந்த திக இந்த திமுக இருக்கவங்களாம் பாத்தீங்கன்னா, இந்த முன்னெல்லாம் அவ்வளவுலாம் இந்த RSS பத்தியே பேச மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் RSS பேசுறது, RSSக்கு ஒரு ஒரு இது நடக்கணும்னா பத செஞ்சலம் நடக்குதுல, அதுக்கேங்க நீங்க இந்த பேப்பர் பேப்பறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோட் ஷோ, அவங்க பாட்டுக்கு அவங்க அணிவகுப்பு நடந்து போயிட்டு போறாங்க. அங்க என்ன பண்ணாங்க, அணிவகுப்பு நடந்த இடத்துல எங்கேயாவது குடிச்சிட்டு சொல்லம்புறது, சலம்புறது, ரே வாடான் ரோட்ல இருக்கவங்க போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறது, பொம்பளைங்க யாரை பிடிச்சா கையை பிடிச்சி இருக்கிறது, இந்த மாதிரி இது வரைக்கும் எங்கேயா நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்கள எவ்வளவு ஜென்ரலா அழகா நடந்து போனோமோ, ஆர்கனைஸ்டா அந்த டைம்னா டைம் தான், அழகா நடந்து போய் இந்த டயத்துல ஆரம்பிக்கிறேன்னா இந்த டயத்துல முடிக்கிறேன்னா பர்ஃபெக்டா அந்த டயத்துல ஆரம்பிச்சு முடிப்பாங்க. எக்ஸாக்ட்லி அஸ் மிலிட்ரி, உங்களுக்கு அதை பார்த்தா பத்தி எரியுது. நீங்க முன்னாடியே வடநாட்டில் தான் பார்த்துருப்போம், RSS அணிவகுப்பு போனா எல்லாரும் ரோட்ல வந்து மக்கள் பார்ப்பாங்க, பெண்கள் பூலாம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப தமிழ்நாட்டில் அது நடக்குது, அது பார்த்தோம் உங்களுக்கு வைத்தறிச்ச தாங்க முடியல. என்னடா இங்கே எல்லாம் RSS கிளம்புறாங்க, RSSல போய் இளைஞர்கள்லாம் சேர்றாங்க, RSS அணிவகுப்புக்கு மக்கள் இவ்வளவு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்ற வைத்தறிச்சல்ல, இப்ப அவங்களை பத்தி என்னென்னலாம் நீங்க வந்து இட்டு கட்டி சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க, நான் வந்து ஒரு பையரை பார்த்தேன், அந்த பையனோட பேரு காத்தவராயன், அவங்க கிட்ட நான் பேசினேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு லென்த் இவங்க இதானே சொல்லிட்டு திரிக்கிறாங்க. காத்தவராயனை போய் தொடுவேன், நான் கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேனா? காத்தவராயன் சேலன்னு வெளியில அந்த குதிரை மேல இருக்கு பாருங்க, அதை வேணா நீ பண்ணலாம். காத்தவராயனுக்குன்னு உள்ள ஒரு சந்நிதி இருக்கும், அதுக்குலாம் நீ பேர முடியுமா எல்லாரும்? காத்தவராயன் சந்நிதிக்குன்னு கோவில் முறை பண்ற பூசாரி யாரோ அவர்தான் உள்ள போக முடியும் கருவறைக்குள்ள. நீங்க இன்னும் எப்படி மக்களை வந்து முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க? கருவறை அப்படிங்கறது வந்து அவங்க அவங்களுக்குன்னு முறை இருக்கிறவங்க தான் போய் பண்ண முடியும். அந்த காத்தவராயன் கோயிலையோ முனுசாமி கோயிலையோ இல்ல கருப்பசாமி கோயிலுக்குள்ள எந்த பாப்பானும் உள்ள போய் நுழைஞ்சிட முடியாது. நீங்க சொல்றீங்க பாருங்க, பார்ப்பனர்கள் தான் எல்லா கோவிலையும் கையில வச்சிருக்காங்கன்னு, கிடையாது. கோவிலுக்குன்னு முறைகள் இருக்கு,
தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து பட்டியலின மக்கள்ல இருந்து பழங்குடியின மக்கள்ல இருந்து எல்லா வகுப்பும் அவங்கவுங்க முறையில அவங்க செய்வாங்க. அவங்கள தவிர வேற யாரு, நீங்க எப்பேற்பட்ட மடத்துல இருந்து ஆதீனமா இருந்தாலும் சரி ஜியரா இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு பெரியதா இருந்தாலும் நீங்க அங்க போனா வெளியில தான் நிக்கணும், அவங்கதான் உள்ள போவாங்க. அப்போ நீங்க அந்த காத்தவராயன் கோயில்ல யாரு பூசாரியோ அவர் தான் உள்ள போக முடியும். நீ மதிவனிய உள்ள ஓடி போய் உட்காந்து காத்தவராயனை கட்டி பிடிச்சி முத்தம் குடும்பம்லாம் விடமாட்டாங்க. அதனால இந்த மாதிரி எதையுமே விவரம் தெரியாம அறவே கடத்தனமா பேசுறத முதல்ல மதிவதனையும் நிறுத்தணும். எல்லா கோயிலுக்கும் இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க, நான் தான் இந்த கொத்தனா இருங்க இந்த ஹாஸ்பிட்டல கட்டினேன், ஆபரேஷன் தேட்டருக்குள்ள நான் தான் வருவேன் உங்களை விடுவாங்க ஆபரேஷன் தேட்டருக்குள்ள. ஆபரேஷன் தேட்டர்ல எவனுக்கு ஆபரேஷன் தெரியுமோ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்ச சர்ஜன் தான் உள்ள நுழையணும். அது போலதான் கருவறைக்குள்ள அவங்களுக்கு சாமிக்கு என்ன பூஜை என்ன புனஸ்காரம் எப்படி பண்ணணும் தெரிஞ்சவங்க தான் உள்ள போகணும். அது எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க தமிழ்நாடுக்குள்ளக. அப்ப நீங்க என்ன இந்த பொய்ய பரப்புறதை நிறுத்தணும். பார்ப்பனர்கள் மட்டும்தான் கருவறைக்குள்ள போறாங்கன்றத முதல்ல நிறுத்தணும். எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, அவங்கள தாண்டி வேற யாரும் போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் வழி வழியா அது தெரியும், அந்த கோவிலுக்கு எப்படி பூஜை பண்ணணும், எப்படி அந்த கடவுளுக்கு எல்லாம் பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி பூஜை போடணும், எப்படி அதுக்கு சுத்தம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. அப்ப அந்த வழிமுறையை எல்லாரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு சொல்றாங்க. நாங்க எங்களை மாதிரி சாதாரண மக்களும் அதை கத்துக்கிட்டு நாங்களும் வந்து இதை பண்ண வரோம் அப்படின்ற ஸ்டெப் சொல்றேன். கேக்கலங்க மதிவதனி, கேட்க சொல்லுங்க மதிவதனி சொந்தக்காரங்க இல்ல தீக்கால இருக்காங்க யாராவது ஒருத்தவங்க நாங்க போய் பூசாரியா வரோங்க எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்க சொல்லுங்க, முறை விட்டு கொடுத்துருவாங்களா? ஒரு கோவிலுக்குன்னு யார் அந்த முறையான பூசாரி வழி வழியா செஞ்சுட்டு இருக்காங்களோ வேற போனீங்கன்னா அங்க வெட்டு குத்து நடக்கும். இது ஒரு ஆதிக்கமா ஆதிக்கம் கிடையாதுங்க, இது எங்களோட வழிமுறைங்க. என் தாத்தனா முப்பாட்டனா அந்த கோயில கட்டிருப்பாரு, கட்டி அந்த கோயிலுக்கு நிலத்தை கொடுத்துருப்பாரு, எல்லாம் பண்ணிருப்பாரு. அப்ப நாங்க அந்த கோயில பாத்துக்கிறோம், எல்லாம் பண்றோம். அவங்களோட தலைமுறை அவங்களோட தலைமுறை வரும். இப்ப அவங்க தலைமுறையில யாராவது ஒருத்தவங்க விட்டு போறாங்க இல்லன்னா அவங்க அடுத்த யார்ட்ட கொடுப்பாங்க? கோவில பாத்துக்க தானே நீ, நான் சாமியே இல்லம்ப, அக்னி சட்டில எச்சித்து போவ, இதெல்லாம் மூட நம்பிக்கைம்ப, திருப்பதி ஏழுமலையானுக்கு எதுக்கு உண்டியலுக்கு எதுக்கு காவலுன்னு கேப்ப, இதெல்லாம் சொல்லிவிட்டு உன்னை கொண்டு சாமி கிட்ட விட்டா நீ சாமி என்ன பண்ணுவ? நீ ஒரு மரியாதை நடத்துவியா? நீ கல்லுன்ட்ட. அப்ப அந்த கல்லுகிட்ட போய் நீ எப்படி நடத்துவ? நாங்க அதை சாமிங்கிறோம். அப்ப சாமினா எங்க, நாங்க அதுக்கு ஒரு உயிர் இருக்கு, சக்தி இருக்குன்னு நினைக்கிறோம். அது காத்தவராயனா இருந்தாலும் சரி, கருப்பண சாமியா இருந்தாலும் சரி, பாண்டி முனியா இருந்தாலும் சரி, பெருமாளா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நாங்க சாமியா நினைக்கிறோம். நீ சாமியே இல்லன்ட்ட, அப்ப என்ன உனக்கு என்ன காத்தவராயன் மட்டும் என்ன உனக்கு எக்ஸ்க்ளூஷனு? அப்ப காத்தவராயன் கோயிலுக்கு வந்து நீ வந்து இது பண்ணா நீ எல்லாம் பண்ணுவியா? நீ வந்து நெருப்பு மிதிக்கணும் தீ மிதிக்கணும் மிதிக்குவியா? காத்தவராயனுக்கு அக்னி சட்டி எடுத்து அளவு குத்திடுவானா வருவியா? தீக்கால இருக்கவங்களா இனிமே அதை பண்ணணும், மதிவதனையும் அதை பண்ணணும். அடுத்த தடவை காத்தவராயன் கோயில்ல அளவு குத்தி தீ மிதிக்கிறதுக்கு அவங்க ரெடியா? ஏன்னா அவங்க அவங்க நினைச்சா உள்ள புந்துக்கலாம்ல. பண்ண சொல்லுங்க, உங்களுக்கு தேவை இங்க இந்து தர்மத்தோட சடங்கு சம்பிரதாய வழிபாடு முறைகள் குலதெய்வ வழிபாடு அத்தனையும் அழிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது கேனத்தனமா பேசிட்டு தெரிய வேண்டியது.